அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய நிலையில் ஏற்பட்டிருக்கின்ற தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு மிக பெரும் பின்னடைவு மிக அண்மையில் ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் இங்கிலாந்து நாட்டு தமிழறிஞர் பேராசிரியர் ஜான் ரால்ஸ்டன் மார் அவர்களுடைய மறைவு. தமிழ் ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு மிக அண்மையில் ஏற்பட்டிருக்கின்றது. உலகளாவிய நிலையில் தமிழ் ஆராய்ச்சியை எடுத்து சென்ற பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு நாடுகளில் மிகச்சிறப்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அப்போ அத்தகைய ஆராய்ச்சியை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால் இரண்டு முக்கியமான நாடுகளை நான் குறிப்பிடுவேன். ஒன்று பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், இன்னொன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலே தமிழ் ஆராய்ச்சியினுடைய இரண்டு பெரிய தூண்களாக இருந்தவர்கள் ஜான் ரால்ஸ்டன் மார் என்பவரும் பேராசிரியர் ஆர்இ ஆஷர் என்பவரும். ஜான் மார் அவர்கள் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். ஸ்காட்லாண்டிலே பணிபுரிபவர் பேராசிரியர் ஆஷர் அவர்கள். டாக்டர் ஜான் மார் அவர்கள் லண்டன் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள முக்கியமான ஒரு பகுதியாகிய ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் என்ற நிறுவனத்தில் பல ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது அவருடைய 95வது வயதில் அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். இந்த அறிஞருடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பானது. குறிப்பாக தமிழராட்சியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மூன்று விதமான அறிஞர்களை நாம் பேசுவோம். ஒன்று தாய் தமிழகத்தை சார்ந்த அறிஞர்கள், இன்னொன்று புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் வாழ்கின்ற அறிஞர்கள், அடுத்து முக்கியமாக இடம்பெறுபவர்கள் யாரென்றால் தமிழர்கள் அல்லாத தமிழறிஞர்கள், உலகெங்கிலும் காணப்படுகின்ற தமிழர்கள் அல்லாத தமிழறிஞர்கள். இந்த பகுதியிலே ஜான்மார் மிகவும் சிறப்பானவர். 95 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இந்த 95 ஆண்டில் 60 ஆண்டுகளுக்கு மேல் அவர் தமிழ் ஆராய்ச்சிக்காக செலவு செய்திருக்கின்றார். இவரை பற்றி எனக்கு கிடைத்த முதல் தகவல் 1974 சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பொர்கோ அவர்கள் ஜான்மார் அவர்களோடு லண்டன் பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியவர். இவருடைய சிறப்பை எல்லாம் டாக்டர் பொர்கோ எனக்கு எடுத்து சொல்லுவார். அப்பொழுதெல்லாம் இவருடைய நூல்களை படிக்க வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. இவரது நூல்களிலே மிகவும் குறிப்பிட தகுந்தது 8 தொகை பற்றிய த 8 ஆந்தாலஜிஸ் என்கின்ற அருமையான நூல். இந்த நூல் அவருக்கு முனைவர் பட்டம் வாங்கி கொடுத்தது. இந்த நூலை பலரும் மேற்கோளாக எடுத்து காட்டுவார்கள், ஆனால் இந்த நூலை பார்த்தவர்கள் கிடையாது. காரணம், இது நூலாக வெளியிடப்படவில்லை, வெறும் பிஹெச்டி தீசிஸாக லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்தது. இதை பலரும் வந்து படித்து மேற்கோள் காட்டிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஏஎல் பாஷம் அவர்கள் எழுதிய த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா என்கின்ற நூலில் ஏராளமான மொழிபெயர்ப்பு பகுதிகளை கொடுத்திருந்தார். அந்த மொழிபெயர்ப்பு பகுதிகள் அனைத்தையும் டாக்டர் ஜான் மார் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள். இப்படி இருக்கும்பொழுது 1982 ஆசியவியல் நிறுவனத்தை தோற்றுவித்த போது இந்த நிறுவனத்தின் முதல் நூலாக ஜான்மார் அவர்களின் 8 தொகை பற்றிய நூல் அமைய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஜான்மார் அவர்களுக்கு எழுதினேன். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு எனக்கு அனுமதி தந்தார். உடனே அந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். அன்றைய நிதியமைச்சராக இருந்த மாண்புமிகு நாவலர் அவர்கள் வெளியிட, பிரிட்டிஷ் ஹை கமிஷன் இருந்த ஒரு முக்கியமான அலுவலரான மொய்லி, ஆலன் மொய்லி என்பவர் அந்த நூலை பெற்றுக்கொண்டார். இந்த விழா மிகச் சிறப்பாக நடந்தது. இந்த நூல் வந்ததற்கு பின்பு தமிழ் ஆராய்ச்சிக்கு, அதுலேயும் அதிலும் உயர்மட்டமான தமிழ் ஆராய்ச்சிக்கு ஒரு அடிப்படை தரவு நூல் கிடைத்து விட்டது. அந்த நூலை கொடுத்த பெருமை எங்களுக்கு இருந்தது. ஏனென்றால் ஆசியவியல் நிறுவனத்தினுடைய முதல் வெளியீடு என்னவென்றால் ஜான் மார் அவர்கள் எழுதிய த 8 ஆந்தாலஜிஸ், 8 தொகை பற்றிய நூல். இந்த நூலில் என்ன சிறப்புன்னு சொன்னால், சங்கம் பற்றி ஏராளமான அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்திருந்தாலும் ஜான் மாருடைய ஆராய்ச்சிக்கு என்று பல சிறப்பு இருந்தது. முதல் சிறப்பு என்னவென்றால், இது தற்சார்பு இல்லாத ஒரு ஆராய்ச்சி, கம்ப்ளீட் ஃபுல் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி.
அவர் எந்த விதமான தற்சார்புக்கும் செல்லவே இல்லை. அவர் முழுவதும் அவருடைய தரவுகளை அடிப்படையாக வைத்து கொண்டு பல முடிவுகளை எடுத்திருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால், அந்த சங்ககால தமிழகத்திற்கு ஒரு ஜியாகிரபிக்கல் மேப்பு, ஒரு புவியியல் வரைபடம் அவர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்திருந்தார். அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது மட்டுமல்ல, சங்ககாலத்தில் வாழ்ந்த அரசர்களை பற்றிய குறிப்பு அந்த பாடல்களில் வருவதையெல்லாம் தொகுத்து ஓரளவிற்கு சங்ககால மன்னர்களுடைய வரலாற்றை கூட அவர் ஒரு மேப்பாக, ஒரு வரைபடமாக தந்திருந்தார். அது மட்டுமல்ல, சங்ககாலத்து பண்பாட்டு பின்னணிகளை கூட அவர் தொகுத்து அருமையாக தந்திருந்தார். இது பின்னால் வரக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் தேவைப்பட்டது. ஏனென்றால் அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சங்க இலக்கியம் பற்றிய ஆராய்ச்சியானது தளிர்விட்டு வளர ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் ஜான் மாருடைய புத்தகம் வந்தது. கூடவே கைலாசபதி அவர்களுடைய தமிழ் ஹீராயிக் போயிட்ரி என்கின்ற அருமையான நூலும் வந்தது. இந்த 2 நூலும் வெளிநாடுகளில் ஆராய்ச்சி செய்து இந்த அறிஞர்களால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் இன்னும் பிற பல்கலைக்கழகங்களிலுமாக வெளிவந்த நூல்கள். இவை சங்க இலக்கிய ஆராய்ச்சிக்கு இருந்த மிகுந்த இடர்பாடுகளை போக்கிய முக்கியமான நூல்கள் என்று இந்த 2 நூலையும் குறிப்பிடுவேன். அடுத்து இன்னொரு சிறப்பு எனக்கு என்ன ஏற்பட்டது என்றால், என்னுடைய டாக்டர் பட்ட ஆய்வு, முனைவர் பட்ட ஆய்வு முடிந்ததும் சென்னை பல்கலைக்கழகம் ஜான்மார் அவர்களை என்னுடைய தேர்வாளராக, எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக நியமனம் செய்திருந்தது. அவரும் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவர் என்னுடைய ஆய்வு நூலை, என்னுடைய தீசிஸை வந்து அவர் ரிவ்யூ பண்ணுறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சின்னு சொன்னால், ஒரு வெளிநாட்டினர் அதை ரிவ்யூ பண்ண போகிறார். அடுத்து என்ன என்றால், ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு வெளிநாட்டவர் அதை வந்து மதிப்பீடு செய்யப்போகிறார் என்ற மகிழ்ச்சியில் இருந்தேன். ஆனால் ஒரு பயமும் இருந்தது, என்ன குறைகளை சொல்ல போகிறாரோ என்று பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் அவருடைய மதிப்பீடு மிகச்சிறப்பாக அமைந்தது. அந்த நூலை மிகவும் பாராட்டியிருந்தார். நான் லண்டனிலிருந்து பாரதியை படிப்பது போலவும், தமிழகத்திலிருந்து ஷெல்லியை படிப்பது போன்றும் எனக்கு உணர்வு ஏற்படுகிறது என்று எழுதியிருந்தார். இந்த நூலை எப்படியாவது வெளியிட வேண்டும் என்று அவர் விரும்பி கேட்டார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பவே த ஹார்ப் அண்ட் த வீணா என்கின்ற தலைப்பு கொடுத்திருந்தேன். அந்த தலைப்பு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆங்கில கவிஞரான ஷெல்லி கவிஞர்களை பற்றி கூறும்போது த போயட்ரிஸ் அண்ட் ஏலியன் ஹார்ப் என்று குறிப்பிடுவார். ஹார்ப்பு என்பது ஒரு நரம்பு கருவி. அந்த நரம்பு கருவியில் காற்று படும்போது பல்வேறு இசைகள் மீட்டப்படும். கவிஞன் தன்னை ஒரு ஹார்ப் என்கின்ற கருவியோடு ஒப்பிடுவது மிகவும் சிறப்பாக இருந்தது. பாரதியை பொறுத்தவரையில், நல்லதோர் வீணை செய்தே நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ என்று பாரதியார் பாடுவார். பாரதியை பொறுத்தவரையில் கவிஞன் என்பவன் ஒரு வீணை. இங்கும் வீணை நரம்பு கருவிதான். அந்த நரம்பு கருவியில் தெய்வீக இசை, தெய்வீக காற்று படும்போது அங்கிருந்து இசை வரும். ஆகவே த ஹார்ப் அண்ட் த வீணா என்கின்ற பெயரில் என்ற குறியீட்டில் ஷெல்லியையும் பாரதியையும் ஒப்பிட்டு என்னுடைய நூலை எழுதியிருந்தேன். அந்த நூலை படிக்க வேண்டும் என்று அவர் மிகவும் ஆசைப்பட்டார். நான் சொன்னேன், இந்த நூலை நான் லண்டனுக்கு எடுத்து வருகிறேன், உங்களுடைய வீட்டிலே கொண்டு கொடுப்பதாக நான் நினைத்திருக்கிறேன் என்றவுடனே அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த சமயத்திலே 1996 யுனெஸ்கோவால் நான் ஒரு திட்டத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டிருந்தேன். மெமரி ஆஃப் த வேர்ல்டு, உலகின் நினைவு சின்னங்கள் என்கின்ற உலகளாவிய திட்டத்தினுடைய உயர்மட்ட உறுப்பினர் ஒருவராக, சர்வதேச குழு உறுப்பினராக இந்திய நாட்டினுடைய சார்பாக நான் நியமனம் செய்யப்பட்டிருந்தேன். அப்பொழுது முதல் கூட்டம் வார்சாவில் நடைபெறுவதாக இருந்தது. நாங்கள் லண்டன் சென்று ஜான்மார் அவர்களை பார்த்துவிட்டு, ஆஷரை ஸ்காட்லாண்டில் போய் சென்று பார்த்துவிட்டு நாங்கள் இந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். என்னுடைய நண்பர், ஜப்பானிய நண்பர் ஹிகோஷகா அவர்களும் வந்திருந்தார்கள். ஜான் மார் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அவர் எனக்கு கடிதம் அனுப்பியிருந்தார், நான் வந்து உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும், உணவருந்த வேண்டும், எங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார். நாங்கள் முதல் முதலாக அவரை 96 சென்று அவருடைய வீட்டில் சந்தித்தோம். லண்டனிலிருந்து ஏறத்தாழ ஒரு 60 கிலோமீட்டர் சரே என்கின்ற பகுதியிலே அவருடைய பண்ணை வீடு இருந்தது.
பல்வேறு வகையான விலங்குகள், பறவைகள், மீன்கள் இவற்றின் மத்தியிலே இந்த மனிதர் நல்ல சுகமான வாழ்க்கை, ஒரு கவிதை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி திருமதி வெண்டி அவர்களும் ஜான்மார் அவர்களும் எங்களை வரவேற்றார்கள். அன்று முழுவதும் தமிழ் ஆராய்ச்சி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாங்கள் விரிவாக பேசிக் கொண்டிருந்தோம். ஷெல்லி பாரதி ஆகிய கவிஞர்களை நான் ஒப்பிட்டிருக்கின்ற முறையை பாராட்டி அவர் பேசிக் கொண்டிருந்தார். அன்று காலையில் சென்றது மாலை வரை அவருடைய வீட்டிலே பேசிக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு அவர் சொன்னார், நான் இப்பொழுது லண்டனுக்கு செல்ல வர வேண்டும். அங்கு ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ், அங்கு ஒரு சிங்கள பேராசிரியர் இன்றைக்கு ஓய்வு பெறுகிறார், அதற்காக ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது, நீங்களும் இன்னும் எங்களோடு வரலாமே என்று அழைத்தார். நாங்களும் அவரோடு சென்றோம். செல்லுகின்ற வழியிலே அவர் சொன்னார், வெளிநாடுகளிலெல்லாம் தமிழராட்சிக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது, இப்பொழுது சுருங்கிக் கொண்டே வருகின்றது. ஏனென்றால் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் ஜான் மாருடைய தலைமையில் தமிழராட்சி மிகச் சிறப்பாக நடந்தது. ஆனால் மார் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ அவர் ஓய்வு பெற்று விட்டார். ஓய்வு பெற்றதுக்கு பின்னால ஒரு நல்ல அறிஞரை அங்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக ஸ்டுவர்ட் பிளாக்பர்ன் என்கின்ற அமெரிக்க அறிஞர் அதில் இறைவராக ஒத்துக்கொண்டிருந்தார். ஆனால் அவரும் வருவதற்கு காலதாமதமானது. ஆகவே இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சனை இருக்கிறது. இப்போ சிங்கள பேராசிரியர் ஒருவர் இன்றைக்கு ஓய்வு பெற்று போகின்றார். அந்த சிங்களத்துறையில் புதிதாக யாரையும் போட போறதில்லை. தமிழுக்கும் அந்த நிலை வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். ஸ்டுவர்ட் வந்து விட்டார் என்றால் ஒரு பேராசிரியர் இருப்பார், அதற்கு பின்னாலே என்னன்னு தெரியவில்லை. ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அரசுகளுக்கெல்லாம் தமிழ் ஆராய்ச்சியில் ஆர்வம் இல்லை. ஏதோ ஆரம்பித்து விட்டார்கள், அந்த துறைகளை நடத்துகின்றார்கள். இந்திய அரசு இதில் அதிகமான ஆர்வம் காட்டினால் மட்டும்தான் இந்த துறைகளை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்புறமா நாங்கள் யுனெஸ்கோனுடைய கூட்டமெல்லாம் நடந்தது. யுனெஸ்கோ கூட்டத்தில் நான் உரையாற்ற வேண்டியிருந்தது. என்னுடைய உரையை கேட்டு மிகவும் பாராட்டினார். என்றால் ஜான்மார் அவர்களுக்கு ஓலைச்சுவடிகளை சேகரிப்பதில் மிகுந்த ஆர்வம். லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸ் என்கின்ற பகுதியிலே ஏராளமான ஓலைச்சுவடிகளை சேகரித்து வைத்திருந்தார்கள். அந்த ஓலைச்சுவடிகளுக்கு அவர் ஒரு கேட்டலாக் பண்ணினார். அந்த கேட்டலாகை எங்களிடம் காட்டினார். நாங்கள் செய்ய போகின்ற கேட்டலாகை பற்றி அவரிடம் பேசினோம். தமிழுக்காக 50 தொகுதிகளில் ஒரு விளக்க அட்டவணை, ஓலைச்சுவடிகளுடைய விளக்க அட்டவணை நாங்கள் தயாரிக்கப் போகின்றோம் என்று அதனுடைய மாதிரி படிவத்தை அவரிடம் காட்டினோம். அவர் அதை மிகவும் வியந்து பாராட்டினார். இப்படிப்பட்ட உயரிய நிலையில் தமிழாராய்ச்சி இல்லை என்றால் தமிழாராய்ச்சியினுடைய எதிர்காலம் சிறப்பாகவே இருக்க முடியாது என்று வருந்தி கொண்டிருந்தார். ஏனென்றால் தமிழாராய்ச்சியை நாம் 3 நிலைகளில் மேற்கொள்கின்றோம். 1, பிரதேச நிலையில் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு. இன்னொன்று, தேசிய நிலையிலே மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு. இன்னொன்று, சர்வதேச நிலையிலே, உலகளாவிய நிலையிலே. உலகளாவிய நிலையிலே ஏற்படக்கூடிய ஆராய்ச்சியினால்தான் தமிழனுக்கு உலகளவில் ஒரு பெருமிதம் கிடைக்க ஆரம்பித்தது. 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே எல்லாம் தமிழ் வந்து ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜ், இது ஒரு பிரதேச மொழி என்றே கூறி வந்தார்கள். அந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது உலகளாவிய நிலையில் ஏற்பட்ட ஆராய்ச்சி தான். உலகளாவிய நிலையில் ஏற்பட்ட ஆராய்ச்சியினுடைய முக்கியமான மையம் எது என்று கேட்டால் அது லண்டனாகத்தான் இருந்தது. லண்டனில் இருந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், லண்டனில் இருந்த லண்டன் பல்கலைக்கழகம், இவை தமிழுக்கு செய்த பணிகள் ஈடு இணையற்றவை. ஜியு பாப் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அமர்ந்து கொண்டே திருக்குறளை மொழிபெயர்த்தார், அதுபோல திருவாசகத்தை மொழிபெயர்த்தார், புறநானூற்றில் ஒரு 100 பாடல்களை மொழிபெயர்த்தார், நாளடியாரை மொழிபெயர்த்தார். இப்படி உலகத்திற்கு தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு கிடைத்தது. அதே போன்று தாமஸ் பரோ அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அமர்ந்து கொண்டே டிரவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி, திராவிட மொழிகளின் வேர்ச்சொல் அகராதியை தயாரித்தார். இப்படி உலகம் முழுவதும் தமிழராட்சி பரவுவதற்கு முதல் அடிப்படை காரணமாக இருந்தது லண்டன் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அங்குதான் ஜான்மாரும் இருந்தார், அங்குதான் ஆஷரும் இருக்கிறார். இது ஒரு நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை தருவதாக இருந்தது. ஆனால் இந்த இவர்களெல்லாம் பல நல்ல பணிகளை ஆற்றிவிட்டு ஒவ்வொருவராக நம்மை விட்டு பிரிவது நமக்கு வேதனை தருகின்றது. போப்பு ஏராளமான பணிகளை செய்துவிட்டு நான் ஒரு தமிழ் மாணவன் என்ற
குறிப்பை தன்னுடைய கல்லறையிலே எழுதி வைக்க வேண்டும் என்று அவர் லண்டனில் பாண்டு விட்டார். இப்பொழுது ஜான் மாரும் மறைந்து விட்டார். இத்தகைய மனிதர்கள் கிறிஸ்தவ மரபுப்படி இத்தகைய மனிதர்கள் இறக்கும் போது அவர்களை புதைப்பதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவோம். அவர்கள் விதைக்கப்பட்ட இடத்திலே பல ஆயிரம் புதிய மனிதர்கள் தோன்ற வேண்டும். போப்பை எங்கு புதைத்தோமோ அங்கிருந்து பல அறிஞர்கள் தோன்ற வேண்டும். இவரை எங்கு நாம் அடக்கம் செய்கிறோமோ அங்கிருந்து இன்னும் பல அறிஞர்கள் தோன்ற வேண்டும். அப்படி தோன்றும் போதுதான் இந்த உலகளாவிய தமிழ் வந்து பறந்து பரம முடியும். இந்த உலகளாவிய தமிழில் நம்முடைய பங்களிப்பு நிறைய இருக்கிறது. நமது அரசுகள் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. ஆண்டுதோறும் அரசுக்கு திட்டங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படவில்லை. இப்படி திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருந்தால் ஓங்கி ஒளிவீசி வளர்ந்த இந்த உலகளாவிய தமிழினுடைய எதிர்காலம் மங்கலாக போய்விடும் என்பது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. இந்த நிலையிலே ஜான்மார் அவர்களுடைய மறைவு நமக்கு மிகுந்த வேதனையை தருகின்றது. இன்னொரு ஜான்மாரை நாம் உருவாக்க முடியுமா என்று சொல்ல முடியவில்லை. ஜான்மார் கூட தன்னுடைய ஓய்வுக்கு பின்னர் அவருடைய பொழுது முழுவதும் இசையிலே கழிந்தது. பாரதிய வித்ய பவனை லண்டனில் ஏற்படுத்தி அதற்காக பாடுபட்டார். இசை, நடனம், பண்பாடு போன்றவற்றில் அவருடைய அதிக ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார். இலக்கியம் தொடர்பான ஆர்வமானது குறைய ஆரம்பித்தது. என்றாலும் ஒரு வகையில் தமிழ் பண்பாட்டிற்காக அவர் உழைத்துக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட உழைக்கின்ற மனிதர்கள் நமக்கு தேவை. உலகம் முழுவதும் தமிழ் ஆராய்ச்சியை கொண்டு சேர்த்த பல நல்ல அறிஞர்களை கடந்த சில ஆண்டுகளில் நாம் ஏற்கனவே இழந்து விட்டோம். முதலில் செக் நாட்டை சார்ந்த கமில் சொலவில் அவர்கள் மறைந்தார்கள். ஓரிரு ஆண்டுகளில் நாம் வாசக் என்கின்ற ஒரு அறிஞரை இழக்க நேரிட்டது. மங்கோலிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையில் உள்ள தொடர்புகளை மிகச்சிறப்பாக செய்து முடித்தவர் அவர். அவரை தொடர்ந்து நாம் நொபுரு கராஷிமா என்கின்ற தலை சிறந்த ஜப்பானிய அறிஞரை நாம் இழந்து விட்டோம். அந்த ஜப்பானிய அறிஞருடைய சாதனைகள் உலகளாவியவை, மிகப்பெரிய சாதனைகளை உலக நிலையிலே உலகளாவிய நிலையிலே புரிந்து சென்றவர். அதற்கு அடுத்தபடியாக பிரான்ஸ் நாட்டை சார்ந்த குரோ என்பவர், பிரான்சுவா குரோ என்கின்ற அறிஞரை ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் இழந்து விட்டோம். இறுதியாக கடந்த ஆண்டு நம்மை விட்டு ரஷ்ய நாட்டு அறிஞரான அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி அவர்கள் மறைந்து விட்டார்கள். இந்த நிலையிலே ஜான்மார் அவர்களுடைய குடும்பத்திற்கு நாம் வணக்கம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய இரங்கலை திருமதி வெந்தி அவர்களுக்கு நாம் அனுப்பி வைக்கின்றோம். ஜான்மார் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் என்றும் பிரார்த்திக்கின்றோம்.